கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியில் இருந்து கார்த்திகா இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி எப்படி தம்மு போடாமல் கரெக்டான மெத்தடில் நம்ம செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாஸ்மதி அரிசி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த சிக்கனை வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தம்மே இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பொழு பொழுப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒவ்வொரு தடவை பிரியாணி போடும்போது நினைப்பேன் இன்றைக்கி மாதிரி நம்ம என்றைக்குமே டேஸ்ட்டாக போட்டதில்லை அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரியாணி வந்து அந்த மாதிரி அமையும் நல்லா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அது இருக்கும் வாங்க இப்போ போய் நம்ம வீடியோவை பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வெங்காய தயிர் பச்சடி போட்டு சிக்கன் குருமா ரெடி பண்ணியிருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றி எல்லாமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இருத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க பார்ப்போம் சிக்கன் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த சிக்கனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி வச்சுருவோம் ஏன்னா நம்ம தாளிக்கிறதுக்குள்ளேயும் அது நல்லா ஊறிடும் நான் மஞ்சத்தூளும் நல்லா சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கன் வந்து பிரியாணியில் சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகவே இது வேந்துடும் அதனால தான் நான் இப்போ இதை பிசைஞ்சு வைக்கிறேன் ஒன்றா சேர்த்து அப்படியே பிசைஞ்சு வச்சுருவோம் கரெக்டாக நம்ம தாளிக்க இது ஊறுறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் நான் சிக்கனை பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டேன் இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறத பார்ப்போம் ரொம்ப போனாவும் நம்ம எடுக்க வேணாம் பிரியாணிக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் போன்லெஸ்ஸாகவே எடுத்துக்கோங்க சிக்கனை தாளிக்கிறத பார்ப்போம் நான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் ஏன்னா சிக்கன் முக்கால் கிலோ அரிசி ஒரு கிலோ இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம அதில் விட்டுக்கலாம் மூணு நாலு ஸ்பூன் கூட நல்லா நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எப்பயும் சமையலுக்கு எண்ணெய் தாளிப்போம் இல்லையா அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் விட்டுக்கோங்க நெய் மட்டும் நம்ம விடுறோம்னா தூரில் அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும் அதுக்காகத்தான் நம்ம ஆயில் கொஞ்சம் கலந்துக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 15 பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை முதல்ல நல்லா செவக்க பொரிய விட்டுறலாம் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி அப்புறம் வந்து தேங்காய் பால் பிரியாணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிலாம் ஏற்கனவே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் கடையில் விற்கிற கோழி தான் நான் இப்போ வாங்கிட்டு வந்து செய்கிறேன் இது வந்து தேங்காய் பால்லாம் நான் ஊற்றி செய்யலை சாதாரணமாக வீட்டுக்கு பிரியாணி எப்படி செய்வேனோ அப்படி செஞ்சுருக்கேன் முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரெஞ்சு இலையும் ஒரு பட்டைத்துண்டும் நான் சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன் நறுக்கலை வெங்காயம் அந்த பிரியாணியில் வேகும்போது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நைஸாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அதை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அதாவது இந்த வெங்காயம் நம்ம தயிர் வெங்காயத்துக்கு நறுக்கியிருக்கோம் இல்லையா அதுபோல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுவோம் ஒரு 6 பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் நறுக்கி 2 கீறி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி நல்ல பழமாக இந்த மாதிரி நீல வாக்கில் நான் நறுக்கியிருக்கேன் இதை நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் நல்லா குழையட்டும் வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நீ தக்காளியோடு சேர்ந்து வதங்கும்போது கரெக்டாக நமக்கு செட் ஆயிடும் நல்ல பழமாக மட்டும் சேர்த்துக்கோங்க காவட்டாக வேண்டாம் பாருங்கள் தக்காளி நல்லா உடஞ்சி வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா தழை அதில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு நான் நறுக்கி ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அந்த தக்காளியோடே நம்ம வதக்கி விட்டுடலாம் புதினா போட்ட பிறகு தான் பிரியாணிக்கே நல்ல வாசம் வரும்
புதினா மல்லி எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ 1 3 ஸ்பூன் சேர்த்து கலரி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு உள்ளதும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் கரம் மசாலா போதும், ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா தனியாக அரைச்சிக்குவோம். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கிரேவி மாதிரி நமக்கு ஒரு எசன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 எலுமிச்சம்பழம் நான் பழத்தை புழிஞ்சிட்டு விதை எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே 2 ஸ்பூன் நம்ம சிக்கனில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ 1 2 ஸ்பூனு நம்ம இதில் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுறலாம். நல்லா தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வாசமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு, அது நல்லா ட்ரையாக அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வத்துற வரைக்கும், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதில் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா பாஸ்மதி அரிசி நல்லா நம்ம ஊற வச்சாச்சு. சிக்கன் வேகிறதான் டைம், பாஸ்மதி அரிசி டக்குன்னு வெந்துடும். நல்லா சிக்கனை தண்ணி அது இஞ்சி எல்லாம் வர்ற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கனு இந்த கிரேவி எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா கலரி விட்டாச்சு. சிக்கனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் தண்ணி பெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விடலாம். நல்லா நான் கலரி விட்டுட்டேன். 1 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி வேகட்டும். பாருங்கள், 1 2 நிமிஷம் மசாலாவோட நம்ம அப்படியே அடுப்பில் பாத்திரத்தில் மூடி வச்சுருந்தோம். மூடி போட்டு நல்லா அது ட்ரை ஆகி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உப்பு சேர்த்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். தெரியும் பாருங்கள், நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி இது பாருங்கள். நல்லா அந்த சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி கலந்துக்குவோம். நான் இப்போது 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பங்கு தண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். எப்போவுமே 1 பங்கு அரிசினா 2 பங்கு நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா, அந்த கணக்குக்கு தான் நான் இப்போ வச்சுருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக வாசமாக இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாத்திரத்தை மூடி வச்சுருவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் தாளிக்கும் போது எதுவுமே நான் தாளிக்கிறதுக்கு சேர்க்கலை. 1 பட்டையும் 1 பிரிஞ்சலை மட்டும்தான் நான் சேர்த்தேன். இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 பட்டைத்துண்டு நல்லா 4 பட்டைத்துண்டு நான் சேர்க்குறேன். பெரும்பகுதி நான் பொடி வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன், முடிஞ்சளவு அரைச்சிக்கிட்டு தான் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா 3 பிரிஞ்சலை உடச்சி விட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். 4 பட்டைத்துண்டு 3 பிரிஞ்சலை 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 5 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போ 7 கிராம்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன். 7 கிராம்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன். அன்னாச்சி பூவும் இந்த பாருங்கள், அன்னாச்சி பூவும் அந்த லவங்கமும் நான் சேர்த்துருக்கேன். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் வறுக்க வேணாம், அப்படியே பச்சையாகவே மிக்சியில் பொடி பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நான் இப்போ தேவைக்கு மட்டும் நான் அரைச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துட்டு 1 கலரு அப்படியே கலரி விட்டுருவோம். நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த பொடி போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். நார்மலாகவே நீங்கள் வீட்டில், நான் இதை பொடி பண்ணி வச்சுருப்பேன். இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம மசாலா பரட்டல் பண்ணுறது, குருமா வைக்கிறது, சாதாரணமாக பிள்ளைங்களுக்கு மீல் மேக்கர் பிரியாணி, உருளைக்கிழங்கு போட்டு நம்ம பிரியாணி செய்கிறோம், எது செஞ்சாலும் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டாலே போதும். நம்ம கடைப்பொடி வாங்க தேவையில்லை. பாருங்கள், நல்ல வாசமாக செமையாக இருக்குங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம அரைச்சி போட்டது அப்படியே துளி துளியாக மேலே அப்படியே மிதக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பை சேர்த்துட்டு அரிசியை சேர்த்துக்குவோம்.
நல்லா பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா நல்ல வாசனமா இருக்கு. தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். கலரி விட்டுட்டு அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசியை சேர்த்த உடனே அடுப்ப சிம்ல வச்சு மூடி போட்டுருங்க. சீக்கிரமே பாஸ்மதி அரிசி வெந்துரும். நல்லா ஊறிடுச்சு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ அரிசி ஃபுல்லா சேர்த்துட்டேன். பாத்தீங்கன்னா தண்ணி பின்ன மாதிரி தான் இருக்கும், ஆனா அப்படியே அடுப்ப சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கறியை அரிசியோட சேர்த்து ஒன்றா பரட்டி விட்டுருங்க. ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் சிக்கன்லாம் இல்லாமல் நல்லா சேர்த்து ஒன்றாவே பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. புதினா, நம்ம அரைச்சி போட்ட அந்த மசாலா, சேர்த்த பொடிகள் எல்லாமே நல்ல வாசமாக இருக்கு. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் செண்டு பார்ப்போம். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சிட்டோம். பாருங்கள், நல்லா பொழு பொழுப்பாக, நான் தம்மெல்லாம் போடலைங்க, நல்லா பொழு பொழுப்பாக சூப்பராக இருக்குது. அப்படியே கலரி விடுவோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கலரிட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம், அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த சின்ன வெங்காயம்லாம் அப்படியே அழகாக இருக்குது. கறியெல்லாம் நல்லா உடஞ்சி வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம தம்ம போடாமல் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலையே நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தோம் இல்லையா. நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக பொது பொதுப்பாக ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி. சூப்பராக இருக்குது, பொழு பொழுன்னு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்கிற வேண்டியதே. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பொழு பொழுப்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்க வேண்டியதுதான். பாருங்கள், தம்மு போடாமையே பிரியாணி ரொம்ப சூப்பராக, ரொம்ப வாசமாக, டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்குது. எங்கள் பசங்க சான்ஸே இல்லாமல் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா வெங்காய தயிர் பச்சடி போட்டிருக்கேன், சிக்கன் குருமா வச்சுருக்கேன், அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக நல்லா நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.